எனக்கு தெரிஞ்சு என் தலைமை இதுக்கப்புறம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே பாட்டு எழுதி அவரே நடிச்சுக்கிட்ட போதும் பாட்டே இல்லை சொல்கிறதுக்கு எவ்ரி மினிட் வாஸ் அ ட்ரீட் இது வேணால் வட சென்னையோட காப்பின்னு கூட சொல்லலாம் அது அந்த பாஷா இது மாதிரி இருந்துச்சு அவர் எடுத்திருக்க படம் நல்லா இருக்கு நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் போனோம் பிளாங்காக போனோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பாக் பஸ்டர் ஷுவராக சொல்ல போனால் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் இது ஒரு நல்ல படமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வட சென்னை டூ மாதிரி இருந்துச்சு இப்போ வெற்றி மண்டை பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் அவர்கிட்ட பண்ணிப்பாங்க சான்ஸ் கேட்டு அந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு அவர் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக படம் ஜாலியாக இருந்துச்சு கத்தி எடுக்கிறது தப்புன்றாங்களே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கத்தி எடுக்கலாம்ல அதான் பண்ணிருக்காப்புல தலைவன் வந்து மகாராஜா மாதிரி இதுவும் சமூக ஒருத்தலை என்னால் சத்தியமாக முடியல கற்றுக்கிட்டு பேசக்கூட முடியல எனக்கு தெரிஞ்சு என் தலைமை இதுக்கப்புறம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே பாட்டு எழுதி அவரே நடிச்சுக்கிட்ட போதும் வேண்டாம் தலை எனக்கு தெரிஞ்சு ஹீஸ்டர் தலை நீ போய் படம் பார்த்தலை சத்தியமான நிக்கல தலை கொஞ்ச நேரத்தில் எனக்கு எஸ் ஜே சூர்யா ஒரு ஆக்டிங் அவர் சும்மா சொல்லவேணா அதுக்கு மேலே என் தலைமை தெரிச்சிட்டாரு ஹீஸ்டர் தலை அவ்வளோதான் வயலன்ஸ் அந்த அளவுலாம் சொல்லலாம் தலை பக்கா ஃபேமிலி படம் எல்லாமே பக்காவாக இருக்குது ரொமான்ஸ் அந்தளவுலாம் எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது படம் உண்மையாக பார்க்கலாம் சொல்லிட்டு போங்க மேம் படம் நல்லா இருக்குது ஜி சூப்பராக இருக்குது ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ஜாய் பண்ணலாம் படத்தை பாருங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது 25வது படம் செம பிளாக் பஸ்ட்டு ரொம்ப படம் அதே மாதிரி பிளாக் பஸ்ட் வெயிட்டாக இருக்குது ஜி அவர் எடுத்திருக்க படம் நல்லா இருக்குது நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் போனோம் பிளாங்காக போனோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் 3 hours எப்படி போகுதுன்னே தெரியல சூப்பராக இருக்குது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வடச்சென்னை மாதிரி இல்லை இது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஃபுல்லாகவே தங்கச்சி சென்டிமெண்ட் தான் ஆனால் செம்மையாக இருக்குது படம் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது இவர் டைரக்ஷன்ல படம் சூப்பரா இருக்கு எல்லா ஃப்ரேமும் நல்லா இருக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு ஜி வேற லெவல்ல பிஜிஎம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சூப்பரா இருக்கு எல்லாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கு எல்லா கேரக்டருக்கும் வெயிட்டேஜ் இருக்கு எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு படத்துல தயவு செஞ்சு போய் படத்து வரங்க ஆமாம் நல்லா இந்த பவர் பாணி மாதிரி நல்லா தான் வந்து படம் ஃபுல் ஆக்ஷன் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாண்டி மூணு பேர் தான் அந்த படத்தில் ஹைலைட்டான விஷயமே ஏஆர் ரகுமான் தனோஷ் சந்தேஜ் சூர்யா மூணு பேருமே சூப்பராக இருந்த படம் ஸ்க்ரீன் பிளேலாம் செம்மையாக இருந்தது இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ் ஏஆர் ரகுமான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே ஹைலைட்டான அந்த அது மொக்க சீனாக இருந்தாலும் அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அது ஹைலைட்டாக செம்மையாக இருந்த அப்படியே தேட்டர் தெரிக்கும் கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்து ஆ ஓகேண்ணா சூப்பராக இருந்தது அவங்க செம்மையாக ஹைலைட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க தான் ரெண்டாவது ஹீரோன்னு பார்த்தா கதையிலேயே ரெண்டாவது ஹீரோன்னு பார்த்தா அதுதான் ஆனால் தனோஷும் ஓகே தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனாலும் இது மொக்க ஸ்டோரி தான் பட் ஸ்க்ரீன் பிளேவும் அந்த விஷுவலாக காமிக்கிறதும் நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹைலைட் என்ன ஆமாம் மகாராஜா மாதிரி இதுவும் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக படம் ஜாலியாக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் ஏ ரகுமான் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு துர்காவோட இது சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவும் இமோஷன்ஸாக இருந்துச்சு அவங்களோட தான் ஃபுல் படமும் ட்ராவல் ஆச்சு அவரது சொல்லவே வேணாம் அவுட் ஆஃப் வேர்ல்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு இதுவுக்குமே ஒரு ஒரு ஆக்ஷன்ஸ் இதுவுக்குமே நிறைய வேரியேஷன்ஸ் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் படம் நல்லா இருந்தது ப்ரோ வேறு லெவலில் இருந்தது சூப்பராக இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கேரக்டரு தனுஷ்லாம் பயங்கரமாக நடிச்சிருந்தார் ஸோ எஸ் ஜே சூர்யா அவர் சொல்லவே வேணாம் எப்பவும் போல் பயங்கரமாக அவரோட பாட்டு அவர் பண்ணியிருந்தார் தனுஷ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப இல்லாமல் இல்லாமல் ஆக்டிங்கில் அவரோட இதை காமிச்சிட்டார் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆ இது பிளாக் பஸ்டர் ஷுவராக சொல்ல போனால் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் இது ஒரு நல்ல படமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்தது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சிக்கிறாரு சூப்பராக தான் இருக்கு கொஞ்சம் கம்மி தான் தனுஷ் ஈக்குவல் பண்ணுறமாரி பரவாயில்ல தங்கச்சி கேரக்டர் ஆமாம் ப்ரோ அவங்க ஃபுல்லாக வராங்க ஃபுல் மூவி அவங்க வராங்க நல்லா தான் இருக்குது மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ ஏஆர் ரகுமான் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து ஆமாம் ப்ரோ கொஞ்சம் ஸ்லோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ அதுக்குன்ட்டு செகண்ட் ஹாஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்லோ அதான் ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ
கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் நல்லா இருந்துடும் படம். ராயன் இது வரைக்கும் நீங்கள் நடிக்க தனுஷா பார்த்துக்கப்புறம் இயக்கணும் தனுஷா பார்க்கலாம். அவருக்கு இனிமேல் அதுக்கு அவர்கிட்ட போய் வெற்றி மண்டை பண்ணிருந்தாங்க, இதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நிற்பாங்க சான்ஸ் கேட்டு அந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுது ப்ரோ. நடிப்பு அசுரம் நடிப்பு அரக்கன் எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்தா, அந்த ரெண்டு பேரும் அந்த இன்ட்ரோ பண்ண சீன் பார்த்தீங்களா, தேட்டரே ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி அவரோட ஸ்லாங்கு இவரோட அந்த கெத்து எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த படம் எடுக்கிறப்போ ஏறு மூணு மிஸ் ஆனே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்துச்சு. அவர் எப்படி எப்போ அனுஷம் அணிவித்த நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை விட ஒரு படி மேலே போய் போட்டிருக்காரு. அசுரன் மரத்தில் பிஜிஎம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம், தனுஷுக்கு என்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்காரு அப்புறம் பாட்டு. இல்லை அப்படிலாம் இல்லை, இப்போ நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, இன்டர்வல் வந்து ஐப்பாச்சு படம். அந்த ஐப்பானது ஃபுல்லாக கிளைமாக சொல்லி ஐப்பானி தான் போச்சு, டவுன் ஆகலை. ஐயோ அவர் கொளுத்தி போட்டார் சூர்யா, சரியான சிரிப்பு ரெண்டு போண்டாட்டியும் வச்சுனுக்கிறாரு. தங்கச்சி கேட்டது தான் சூப்பர், தங்கச்சி தான் குத்தி நிமித்தி ஏத்துறா, சரியான அதான் செம்ம ஃபோர்ஸ். அந்த மாதிரி தான் தொண்டை கிண்டலாம் இன்டர்வல் பிளாக்லேயே தொண்டை போயிடுச்சு எனக்கு. படம் முடியும் போது வாய்ஸே இல்லை, கத்தம் இல்லை என்னால். இல்லை இது எப்படி சொல்கிறது, இப்போ கத்தி எடுக்கிறது தப்புன்றாங்களே, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கத்தி எடுக்கலாம்ல, அதான் பண்ணுறாப்புல தலைவன் வந்து. எஸ்ஜே சூர்யா வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம், இதில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு, சிம்பிளாக வெயிட்டாக செஞ்சிருக்காரு. சிம்பிளாக முடியும் எல்லாரும் சூத்தாய் முன்னு போக சொல்லியிருந்தேன். சம காம்போ ப்ரோ, அடுத்து வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். படம் வரும்போது இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்தாலே போதும். காம்போவில் பார்த்தது வேற, இப்போ தனுஷ் காம்போவில் வேற மாதிரி ரெண்டு பேர் அந்த அந்த ரெண்டு பேர் ஹியூமரோட அவர் பருமாறு பார்த்தீங்களா ஒரு வில்லனே, அது பயங்கரமாக பண்ணிட்டாப்புல. இதில் வந்து நல்லா இருக்கு படம், சூப்பர். வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. Like thrilling, everything was amazing, every minute was a treat. Yeah, he has done an amazing job, all the cast and crew, everyone. இனிமே வெற்றி மாறனே தனுஷ்க்கு தேவலன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணாரு. Yeah, that's true. நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல. ரொம்ப என்ஜாய் பண்ணேன், வட சென்னை 2 மாதிரி இருந்துச்சு. ஓகே, தனுஷோட கரெக்ட் எப்படி இருந்துச்சு? வேற லெவல், ரெண்டுமே வேற லெவல். சரி ஓகே, மத்த கரெக்டர் தம்பி தம்பி கரெக்டர் எல்லாமே வேற லெவல், ஒரு மைனஸ் கூட சொல்ல முடியாது. செம்ம வேற லெவல். டைரக்ஷன்ல வெற்றி மாறனே மிஞ்சிட்டு வரணும்னு சொல்றாங்க. சத்தியமா ப்ரோ, அவரு சிசியா சத்தியமா வேற எப்படி எப்படி இருக்கும்? வட சென்னை படம் பண்ணிருக்காப்ல, அசுரன் பண்ணிருக்காப்ல, பொல்லாதவன் பண்ணிருக்காப்ல, சாம்பிள் சாம்பிள் இறங்கிட்டு இருக்கோம். மேல வரத பாத்து இந்த அளவு கூட பண்ணலனா அப்ப அவரு சிசியா பிள்ளை சொல்றதுல ஒரு இது கிடையாதுல. இல்ல தனுஷ் வந்து ஒரு இது பேசுவாரல, நெஞ்சி கேட்டா அது அந்த பாஷா பாஷா இது மாதிரி இருந்துச்சு. ரஜினி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வருது ப்ரோ, அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக போய் அதான் அடிச்சுட்டு வந்துடுறாரு, அங்கே போய்ட்டு அமைதியாக பேசுகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாஷா இது மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக அவரே எழுதி அவரே ஒரு செதுக்கி எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இருக்கு பேட் வர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அவர் வடச்சென்னை அசுரம்லாம் வெற்றி மாடல் யூஸ் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா, அதனால் வந்து அந்த வெற்றி மாறன் வடச்சென்னை அசுரம் இது மூணுமே சேர்ந்து இந்த படத்தில் வருது. ப்ளஸ் சென்டிமெண்ட்டும் மிக்ஸ் ஆகுது, இல்லை ரத்தம் பேட் வர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் யூஸ் ஆகுது. அந்த உசுரிய லைனில் வரப்போலாம் அந்த சிஸ்டருக்கும் பிரதருக்கும் உள்ள கனெக்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பராக இருக்குது. பந்தி அடிச்சிட்டா ப்ரோ, அதான் சொல்லல, அவரே எழுதி அவரே பந்தி அடிச்சிட்டார், பந்தியும் பிடிச்சிட்டாரு. அதுதான் அவர் சொன்னே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, ஏஆர் ரகுமான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ.